हेलो உள்ள இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருச்சா என்ன தெரியல இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன டாக்டர் வணக்கம் சார் டாக்டர் சார் திட்டாங்க தலை பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய இது உனக்கு முத பிரசவம் ஆயா இல்ல முத பிரசவமா எட்டாவது பிரசவம் என்கிட்ட முதல் பிரசவம் இல்ல சொன்னா சொல்லியிருப்பான் அங்க பாரு அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க இவன் ஜெடி இருக்கு அஞ்சு எடுக்கு தானே ஐயா இவனுக்கு ஏழு எடுக்கு போதாததுக்கு எட்டாவது பிரசவம் வேற நீ ஒரு மனுஷன் தானா நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டினாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா இவன் இருக்கான கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல போகாத கோவில் இல்ல உன்னையும் காணும் என்ன இவன் தலை நீ கருகிறேன் இருக்கு அந்த மர்மத்தை கலங்கி பாத்துறேன் போன வருஷம் இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல அதெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என் குழந்தை செஞ்சுங்க கேட்டுதாடி Thank you.
அவசரம் புரியாதா இந்த ஆம்பள சங்கதித்து
Oh, my God.
நான்தான்டா பொழைக்கிற வீட்ல கேக்குற பாட்டா இது ஏன் கேட்ட என்ன ஏற்கனவே நீங்க பாட்டு கேட்டதனால பாருங்க நாங்க படுக்க இடம் இல்லாம அவஸ்தப்படுறோம் மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான் இவங்களால ராத்திரியில தூக்கமே வரது இல்லப்பா ஆமா அது என்ன பாட்டு வேணும்னா ஒரு தடவை பாடி கேட்டுமா கொலை வேண்டும் அம்மா தூ வரி போங்க மாமா கூட வாங்க யா ஒரு பக்கம் ரெண்டு மூணு தரேன் இந்த செருப்பு பாத்துக்க நான் வந்துறேன் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல் என்ன பார்த்து அனுமார்னு சொன்ன ஆமா 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 நல்ல யோசிச்சு சொல் என்ன நேர பார்த்து சொல் நேர்ல என்ன சைடுல பார்த்தாலே அனுமார் தான் ஓ மை காட் என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற நான் ஒரு ஸ்ரீ ராமச்சந்திர நாய் ஓ கழுத்துல தாலிய கட்டல என் பேரு மன்மதே இல்ல அம்மா விரல் போச்சே ராஜேஸ்வரி எங்க எப்படி இருந்தது ஏண்டி என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது ஆமா புருஷன்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா மத்தியானம் விதவிதமா சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்பினா அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த புடலங்கா முருகக்கா கத்திரிக்காய் சரி இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமே முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினா எப்படி இருந்துச்சு பரவாயில்ல குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணனே அது நல்லா இல்ல இங்க பாருங்க பரவாயில்லங்கிறதுக்கும் ஆறு எடுத்துதா நல்லா இல்லங்கிறதுக்கும் ஆறு எடுத்துதா இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா நல்லாவே இருந்துச்சு எது நீ ஆரோக்கியத்தை பத்தி சொன்னே அது ஏ மரவேதாளம் நின்னுகிட்டு இருக்கியே குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு ஊத்திக்க வேண்டியதானே சரி அரிசி கலையும்போது பாத்து கலையறதுல சாப்பாடுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு என்னது சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன் அது சரி அரிசி பரப்பெல்லாம் ஆகாசத்துல எவ்வளவு சாப்பிடுற மனுஷன் ஒரு அருவி ஆட்டா டீ ஆஞ்சநேயா என்னப்பனே ஆஞ்சநேயா ஆப்டரால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமாரும் சொல்லிட்டா உன்ன சொன்னா என்ன என்ன சொன்னா என்ன உன கொஞ்சமாவது ரோசம் இருக்கா ரோசா இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா சோதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு முதல்ல சொல்லிறது நிறுத்துறா யாரு ஆஞ்சநேயர் பேசுறது ஆமாடா என்ன மரியாதை இல்ல உனக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா என்ன பிரச்சனை சொல்லு அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா நான் ஒரு பொண்ண மானசீகமா லவ் பண்றேன் நீ தான் எங்க தெய்வீக காதல நிறைவேத்தி வைக்கணும் பெரிய ஸ்ரீராமச்சந்திரனே அவர் பெரிய சீதா பிராட்டி உங்களுக்காக பல கடல கடந்து அந்த தஞ்சை மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன் ஏன் உன் பக்தனுக்காக இத கூட செய்யப்படாதா உன்ன நீ இந்த கோயில் இரு இல்லனா நான் இந்த கோயில் இருக்க ரெண்டு பேரும் ஒரே கோயில் இருந்தா திருப்பிட்டு வராது யூ டு ஆஞ்சனையா நீயுமா என்ன கிண்டல் பண்ற இப்ப சொல்ற கேட்டுக்க சேலஞ்ச் பண்ற இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணுகளுக்கு நான் தாலி கட்டல என் பேரு எம்மா 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 ஓடிறேன் ஐயோ 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 ரவிக்கு வரல முதல்ல அனுமதி சொன்னா இந்த குளத்தோட பார்த்தா பெரிய அனுமாரி சொல்லுவா பின்னாடி வராங்க ஆஞ்சநேயா உள்ள மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான் எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது
வாங்கடா நான் உனக்கு வெண்ணெய் சாப்பிட போறேன் இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன் अरपटे रोम वर्तमा நாலு போட்டு போலீஸ் ஸ்டேஷனோட தள்ளி சரவனே நகர ஸ்டேஷன் நீங்க அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டாம் விட்டுடுங்க என்ன அது நாடு ரோட்ல உள்ள கட்டியிருந்த கொலை பண்ண வந்திருக்கான் இவர போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாம்ங்கறே அந்த ஆளு வேற யாரும் இல்ல தன் புருஷன் தான் எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு வந்தனா அந்த உலகம் எனக்கு வச்ச பேர் உபச்சாரி என்ன சொல்ற ஒருத்தனுக்கே முந்தானு விரிச்ச ஒருத்த கூடவே வாழ்ந்த ஒருத்தன் கூடவே சுத்தலாம்னு நினைச்சேன் அந்த விபச்சாரி ஆக்கினது என் வீட்டுக்காரர் தான் எப்ப என்ன மத்தவங்களோட படுக்க வச்சானோ அதுக்கப்புறம் நான் கூட படுக்கிறதே இல்லை அதோட ரியாக்சன் தான் இப்ப அவன் என்ன கொல்ல வந்தது நிலைமைக்காக
ராஜி சரி அந்த வெத்தல பாக்கு தட்டையும் துண்டு எடுத்துடா துண்டு இந்த இதுல தொடங்க போதும் ஆமா நம்ம பெரிய பொண்ணு உமா இருக்கானே மற்ற குழந்தைகளோட ஒட்டவே மாட்டேங்கிறாளே அதொண்ணு நீங்க அவளுக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சு இல்லையா அதா ஓஹோ சரி நான் ஆபீஸ் விட்டு வந்ததுலேருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிடும்போது கவனிச்சேன் அவள் ஆளையே காணல உள்ள என்ன பண்றா பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கா ஓஹோ ஹோ ஹோ அவள் தொந்தரவு பண்ணாத என்ன போடுறீங்களா எதா வெத்தலை முடிச்சு கொடுறே बदल सलाम परिंगे यानक बदला अंदर कोविल मनीय बदल सुली रचे ए उनका कहेंगे आपका कोविल को पैर कमा इन्हें आधे ने पता है बाइजे पेटा येंगे ये पुरे ऊंचे लोग का नारी ट्रिकिंग ले इधर कल कुछ पात कहेंगे ना कड़ी के पेट वाले अरे फाइल ले पाकने मुड़े अपनी ये ना फाइल गली को जब बात करेंगे अम्मा अम्मा नारे नारे मारे माँ दे यार आओ दे पिनाड बंदी क्या कौन डरवे आ नींग लल्ला आम बड़े जगह ना एक पुंबर सना क्या कर दा यंत्र चुप्पोंग लेना अय्या परा परा यार रानी बेटा पर मांगने पास तो क्या कर के लिए आ दे बेटा पर इन्ना पुरी पाग रहे नहीं है मगर मगर त्री लिए उन्हें लेने पे तुम बिना चलियो बच्चे भी एक्टे अम्मा नहीं अम्मा को डबली बोला बोला मैं इन्द्र किंग के टावर पर टूने मैं अपनी बोर दे पर उठाओ सुनो काटे अच्छी तरह நாம் போடும் போறா இதெல்லாம் அப்பறமே எழுதிக்கோ என்ன முதல் டவுசர் சட்டை அடிச்சுதா எடுத்துட்டு வரடா இங்க இரு ना अंदर रूम में पहले चुनौती दे रहा हूँ ना अब कुल्हे निकाब देते हैं ना ना सोल्डर से काल उल्टा इन्हें साब देते क्या अरे அம்மா உன்கிட்ட சொல்லி 5 ரூபா பணம் வாங்கணும்னு சொல்லிக்கே அத உன் கையில வச்சிருந்தினா என் கைக்கு வரதப்போ ஏண்டா சாப்ட விசுவாசத்துக்காக சொல்றேன் சத்தியமா நீ மகன் தானா நான் உன் மகன் தான் நான் உன் மகன் தான் நான் உன் மகன் தான் இதத்தா போய்டட்டுமா டாடா டாடா சொல்லிட்டு போற எங்க அர்க்கணி பையன் இங்கே வந்துட்டு போற அர்க்கணி மகனா அப்போ அவன் நம்ம பையன் இல்லையா இல்லையே ராஜேஸ்வரன் புருஷங்கிற ஸ்தானத்துல என்ன சொல்றேன் நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதய ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கால்ல சூடு போடுறேன் என்னையா உடம்புக்கு முடியலீங்க உடம்பு எங்கயா உடம்பு
ஓஹோ இதத்தான் உடம்புன்னு சொன்னியா? ஏன் இந்த உடம்ப குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். யோ இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயா? அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி என்ன பண்ணுது? காலையில 6 ல இருந்து 8 மணிக்கு கால் வலிங்க, 8 ல இருந்து 10 மணிக்கு மூட்டு வலிங்க, 10 ல இருந்து 12 மணிக்கு இடுப்பு வலிங்க, 12 ல இருந்து 2 மணிக்கு மார் வலிங்க, 2 ல இருந்து 4 மணிக்கு நிந்தியா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு. இல்லனா 2 3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ? சொல்லுனா ஆரோக்கிய சாவி 10. இவ்வளவு வியாதிகளை உடம்பல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான். பேர் இல்ல கூப்பிடும்போது இல்ல பார்த்தவாத்தான். எங்க எதுக்கு உடம்பு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலமே? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாலே உள்ள இருக்கு எல்லாம் தெரியும். போயா டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ டாக்டர் இங்க இருக்கேன் வா அப்படி. ஓஹோ நீங்க தான் டாக்டரா? ஆமா இங்க வந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். யோ என்னறியா? அங்க நாலஞ்சு பேஷன்ட் காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லன்னு சொல்ற. உன் மனசுல என்னதா நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லயா? ஏயா காலை தனியா மணிபர்ஸ்ல மடிச்சு வச்சு எடுத்துட்டு வரீங்க. உடம்புல ஒரு பாகம் தானயா? என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல ஒண்ணு இல்ல டாக்டர், விரல்ல தான். யோ விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணு இல்ல டாக்டர், ஆறாவது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். ஆறாவது விரல்? சாரி யோ உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி பை த பை, உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பகரா இருக்காரு. யானை பாக்க? உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா? இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமா இந்த ஊர்ல ஒரு அயோக்கியன் இருக்கான், அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ரதி. ரதி விதியின் தெருவத்துல விளையாட வேண்டும். அவ எங்க அப்சியில விளைச்சிரா? அவளை கட்டிக்க போறதா? நான் சமணம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்ப ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்ப இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கலைஞர்கிட்ட பாலகிறது கதையை சொல்லிட்டு இருக்கான். என்னமா உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல? அப்புறம் என்ன வளவளம் பேச்சு? ஐயோ நீ எப்ப இந்த கழுத பால கடக்கிறது? நான் எப்ப குளிச்சு அழகாறது? எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது? கொத்தடிமை! எஸ் கொத்தடிமை! எஸ் என் தோள்கள் திணறிக்கின்றன. வெரி குட். என் மீசு துடிக்கிறது. போய் சொல்லாது. என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட பீச்சு இருப்பான். வரட்டுமா? பெரியப்பனை போட்டு ஏண்டா தொல்லை பண்றீங்க? பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா.
எப்போ வந்தீங்க? இப்பதான் தம்பி. சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். என்ன ஒரு படி சொல்ற? போடா. பிள்ளைகள அது குள்ளி அபசாசி. இதெல்லாம் பிள்ளைகள அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மேல தாவி போயிட்டே இருப்பாங்க. இதான் இதுக்கு தான் அரசாங்கம் சொல்லுது நானும் சொல்றேன். அரவோட புள்ளைய பெத்துக்கணும். நீ கேட்கவே மாட்டேங்கற. எட்டு புள்ளைய பெத்து விட்ட. என்ன எடுத்துக்க? ரெண்டே ரெண்டு பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? தம்பி உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது. ஒண்ணொண்ணும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவஸ்தப்பட போற. கடைசியா சொல்ற நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? மூக்கு தான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுனா என்ன? என்ன பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு திருச்ச மாதிரி தான். ஓஹோ நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம். உங்களை மாதிரி ஆயிரம் பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பைய காணுமே எல்லாம் அந்த கொள்ளிவாய்ப்பு சாசம் கொண்டு போயிருங்க. ஐயோ அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தனே. ஏ அது சாப்பிட்டேன்ன? அத சாப்பிட்ட ஒண்ணு இல்ல. ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்கத்தோளும் அடிச்சுக்க மாட்டாங்களே. அப்ப விடுங்க. நான் 1 2 3 சொல்றேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சாப்பிடணும். 1 2 3 Oh.
அடிச்ச பாவத்துக்காக நாளைக்கு காலையில எங்க பாஸ் ஜம்போ சந்திக்கணும். எங்கடா வந்து சந்திக்கணும்? மார்க்கெட்ல வந்து சந்திக்கணும்டா. அப்படி நீ வரல உன் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? இப்ப நேரா வீடு வரைக்கும் வந்துட்டான். இங்க பாருங்க உங்க கோவம் வந்தா என்கிட்ட கட்டுங்க. ஏன் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கி பாருங்க. இத பாருங்க அவன் சொன்ன மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் ஆறுலயும் சவுதான் நூறுலயும் சவுதான். இந்த மாதிரி ஆளுங்களை எங்க சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் எனக்கு தெரியும். போடி மாம்பழம் பணம் 5 ரூபாய் ஒரு கட்டு பீடி குடுறா. நெருப்பட்டு உங்க அப்பனாடா தருவோம். இதெல்லாம் நல்லா இருக்குதா தம்பி?
वसदी இந்த மாதிரி ஒரு பொண்ணுல பரிதாபப்படுறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை தேவைப்படுது இல்ல நான் அத கேக்கல உங்களோட பரிதாபமான சூழ்நிலைய பத்தி தான் கேக்குறேன் இது பாருங்க கம்பன் வந்து கதை எழுதுறவங்க எல்லாரும் பெண்களை மலர்ந்ததா வர்ணிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மலர் வரங்களை ஒரு பொண்ணா நினைச்சுதா அலங்கரிச்சிட்டு இருக்கேன் எக்ஸ்கியூஸ் மீ மன்மதா இப்படி நடு வீட்ல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது உங்க மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு என்னது அது கொள்ளும் புரியலையே உங்களுக்கு புரியாதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது எப்படிலா நீங்க யாரு இல்ல நீங்க யாரு சீப்பா கொண்டு கோவலோட சம்சாரம் தானே வாஸ்தவம் தானே ஆமா வாஸ்தவம் தான் அவ யாரு இவ அவ யாரு இவ சில்ற வாங்குவானே அவ யாரு பிச்சக்காரியா ஐயோ ராத்திரியானா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தி 300 400 வாங்குவானே அவ யாரு उसे இதுக்கு தான் டெய்லி Dress change பண்ணிட்டு போறாரா அதுவும் புது சட்டை இனிக்கு எப்படி துணி மாத்தி போறாரோ பாத்துறேன் அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போணும் அப்படி போனா நல்லா வரப்பாரு நீ என்ன விட்டுட்டு போறாரு விட்டுடு வேணா ராஜேஸ்வரியா கொக்க பஸ் கடக்கல நாட்டோட வந்தா இந்த ரோதனையா இருக்கு என்ன பண்றது நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு கட்டணும் என்னடி வேல மாரா புத்துல கீழ விழுந்திருக்கு நானே எடுத்து போட்டேன் அதுவா தான விழுந்தது சரி இதுல மேல எடுத்து போறே நீங்க தான் எடுத்து போடுங்க நான் 7 மணிக்கு ஃப்ரெண்ட பாக்க போறேன் தண்ணி எடுத்து விளாவி பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத வேட்டி சட்டை எடுத்து வை மெல்லுங்க என்னடி வேல 7 மணிக்கு போய்தா அவனுமா குழந்தைகள் எங்க நிப்பட்ட செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்காங்க நீங்க என் கண்ணை பாருங்க Thank you.
எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல. என்னத்தான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபதம் வேற பண்றான்ப்பா. அப்பா என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா போட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது அவனுக்கு தெரியும்ல? அட ஆமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ வரப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ நீதான் மன்மதனோ? ஆமா நீங்க தான் ரவியோட அப்பாவா? ஆமா என் பொண்ணு ஆபீஸ்ல வந்து கலாட்டா பண்ணது போலாம வீடு தேடி வந்திருக்கிற என் பொண்ண நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தோட வெங்கடாச்சல பாபவர் ஒரு போட்டி வைப்பாரு அதுல நீ ஜெயிக்கணும் அதுக்கு பிறகு என் பொண்ண கட்டிக்க முடியும் என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அந்த ஆளு வைக்கிற போட்டியில உங்க அப்பந்தான் ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா ஏன் ஒண்ணு இருக்காட யோசனை பாக்கணும் இந்த கரவேக சுரவேக வெங்கல சொல்லி போட்டி என்னன்னு சொல்லு கவனமா கேட்டுக்க இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும் கேட்காத பாட்டா ஆமா டிராமாவிலையோ சினிமாவிலையோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும் இல்ல எருமைய கழுவணும் எருமைய கழுவணுமா தீப்பிட்டி இருக்க அப்பா என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறப்பா என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேப்ப அது என்ன பிடி குடிக்கிறப்பா நான் சுருட்டு குடிக்கிறாள் இந்தாட என்ன செஞ்ச பாடி ரொம்ப நாளாச்சு தொண்டை இழக்கிக்கிறேன் எப்படி இழக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது நீங்க கேட்காத பாட்டு நீங்க கேட்காத பாட்டு நீ கேட்காத பாட்டு பாட்டி நீ சரி இந்த உலகமே கேட்காத பாட்டு இந்த நாடே கேட்காத பாட்டு ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு இந்த புடி எப்படி என்ன செஞ்ச பாடுனே பாடுனியா ஆனா கேட்கவே இல்லையே உங்க அப்பாவோட போட்டி என்ன இதுவரைக்கும் அவர் கேட்காத பாட்ட உங்களை பாட சொன்னாரு உங்களுக்கு கிடைச்சா கேட்கலையே உனக்கு கிடைச்சா கேட்கலையே உனக்கு கிடைச்சா இதுதான் கேட்காத பாட்டு அப்பா இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா மாப்பிள்ள எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டீங்க இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவத அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா ஓகேரா சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும் அதுக்காக என் பையன் மூஞ்சில எவ்வளவு சீக்க தேக்கற ஏய் அறிவு இருக்காடி சீவக்காய போடுற எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சு விடுப்பா நீங்க தேய்ச்சுக்கிற அப்புறம் என்ன சொல்லுது உப்பு கறிக்கிறான் வேண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா சுமாரா அவன் அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணெறியுது சீக்கிரம் போய் பாடுறா உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா பெத்த அப்பனையும் போடாங்கிறான் உனக்கு அப்படித்தான் ஜாக்கிரதை
நடக்க முடியவில்லை வயசாச்சி பாப்பா என்னருமை குழந்தைகளே பிக்னிக் வந்தீங்களா இவங்க யாரு உங்க டீச்சர் அம்மாவா இவர் உங்க ஹெட்மாஸ்டரா கண்ணாடி போட்டுக்கோஸ்டர் உங்களை பார்த்தா உனக்கு டீச்சர் மாதிரி தெரியுதா நானும் இவனும் புரியா இதுக்கெல்லாம் என் குழந்தைய மொத்தம் எட்டு நீயும் ஆண்டி பண்ற அப்புறம் பீச் வண்டி கிடக்கு தம்பி எல்லாமே பிளாக் பேஷன் என்னது தம்பி இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பமா எல்லாமே முடிஞ்சு அவளுடைய நினைவாத்தான் நான் அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி மலரும் நினைவுகள் தெரிஞ்சுக்கலாம்னு நான் கேட்கிறேன் இந்த எட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற அத நான் சொல்றேன் குடும்பத்தை உருவாக்க சொன்னார் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா குடும்பத்தை உருவாக்க சொன்னார் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா எல்லாரும் இல்லாட்டு மன்னர் நாங்கள் எல்லாரும் இல்லாட்டு மன்னர் என்ன பார்த்து கிண்டலா பண்றீங்க நான் ஏன் ஆண்டி பண்டாரான்னு தெரியுமா நானும் ஒரு காலத்தில் ஏதேதோ செஞ்சேன் சொல்லாம கொள்ளாம காதலும் செஞ்சேன் அவ மேல நானு என் மேல அவளும் அவ மேல நானு என் மேல அவளும் இஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒன்னா ரெண்டா பெத்துக்கிட்டோம் இஷ்டம் போல் ஏழெட்டு பெத்தாதானும் திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று ஆண்டி பண்டாரமாக ஆகிட்டான் போறேன் அளவோடு காட்டி ஆண்டியாவான் டாட்டா பிர்லாவே ஆனாலும் போண்டியாவான் உள்ளத ஒழுங்காக காக்கணும் குறிஞ்சிப்பு போலதான் பூக்கணும் எளிதான சாதனம் வாங்கணும் இல்லாட்டி தனியாத்தான் தூங்கணும் நல்லா தான் சொன்னாரு பண்டாரசாமி எல்லோரும் கேட்டுக்கு
மறைக்காமல் அவளுக்கு டைம் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். தைரியமா இருப்பேன், வரக்கூடாது நோய் வந்துருச்சு அதுக்காக அழுதுட்டு நோய் குணமாயிடுமா? நோய் பத்தின விஷயத்த உன் சம்சாரத்த சொல்லக்கூடாது, இந்த விஷயத்துல குணமா ஓகே? தைரியமா இருப்பேன், நான் காப்பாத்துறேன். கம்பர் ராஜா, கொஞ்சம் தள்ளி உட்கார். ஏண்டி இன்னும் முடியல? அம்மா என்னம்மா இதை கொண்டு போய் வாசலவே? உங்களுக்கு வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நானும் படிப்பு முடிச்சு பல வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா புதுசா ஒரு பாதை அமைச்சுக்குவேன். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். எது வரைக்கும்? அஞ்சாவது. ஹலோ, நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பிரைம் மினிஸ்டர் வேலையை எதிர்பார்க்க முடியும்? ஏதோ ஒரு மேனேஜர் வேலை, அது இல்லைன்னா கேஷியர் வேலை, அப்படி ஏதாவது கிடைச்சா பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பாருங்க. வாஸ்தவம் தாங்க சார். யார் சார் முதல்ல வந்தீங்க? இவங்க தான். எஸ் கமின். அது உங்க சர்டிபிகேட் தானே? சார். நான்
நினைக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. சோ யூ ஆர் அப்பாயிண்டட். பட் ஒன் திங், மிஸ் ராஜேஸ்வரி, இந்த ஜாப்ல நீங்க 10,000 ரூபீஸ் டெபாசிட் கட்டணும். 10,000 ரூபீஸா? வை 5,000 தான் பரவாயில்ல. 10,000 தான். ஐ ஹேவ் டு ட்ரை சார். சார், யார் சார் இங்க? மாணிக்கா, நான் தான். உள்ள வாங்க, மேனேஜர் கூப்பிடுறாரு. வேற வேலை இருக்கு, நீ போ. அப்பா, அப்பா, வேலை விஷயம் என்ன ஆச்சு? வழக்கம் போலதான், 10,000 டெபாசிட் கட்டணும், வேலை தரேன்னு சொல்றாங்க. நான் படிச்ச படிப்புக்கு டெபாசிட் இல்லாம வேலை இல்லைங்கிறாங்க. இப்ப ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா நானும் முயற்சி பண்றேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, எங்க போய் தொலைஞ்சாயுதான்? இன்னும் தானுமே வருமானா வரமாட்டானா ஒன்னும் புரியல. ஒரு சட்டி போய் ஒரு ஹாட்ட குடுக்குறா. உங்க அப்பா நான் பாருங்க. பாத்துக்கோமா ராத்திரி நேரம். முருகேஷி, முருகேஷி, உனக்கு என்ன பண்ணுது? என்ன டாட்டா காமிக்கிறேன்? போயிட போறியா? ஆட்டோ வந்து ஆட்டோ வரணுமா? வாங்க. ராத்திரி நீங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறத பார்த்ததோ எனக்கு இப்படி இருந்தே தெரியுமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது உத்தியோகத்தை பாக்குறத விட்டுட்டு. இத பாருங்க, நான் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டினேன். எனக்கு ஒரு நிரந்தரமான வேலையில சேர்றதுக்கு 5,000 ரூபாய் பணம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை இல்லைனாலும் நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கிறேன். நான் வரேங்க. என்னது? திருவாளர் ராஜகோபால். நான் தான் ராஜகோபால். இப்ப அந்த ஐயத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன். எடுத்துக்கோங்க. என் மகனாணி, என் மகனாராணி, கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி இப்படி யோசிக்கிறதா? நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா நம்ம மூணு வீட்டை வித்திருக்க முடியுமாடா? என் மகன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் சார்புல அம்மாடி, நான் கையெழுத்து போட்டேன்னா பணத்தை என்கிட்ட கொடுத்துருவியா? இல்லைங்க, இந்த பத்திரம் அவருக்கு தான் சொந்தம், அவர் தான் கையெழுத்து போடணும். யோசிப்பா, ரொம்ப யோசிப்பா. சீக்கிரம் கையை போடுங்க மாப்பிள. இந்த இடத்துல கையெழுத்து போடணுமா? போட்டீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். போடுறேன்.
Chief accountant, நீங்க தானே? ஆமா சார். நம்ம கம்பெனி கொடுத்த செக் திரும்பி வந்திருக்கா? இல்ல சார். What nonsense is this? Chief accountant, நம்ம கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம கூட விசாரச்சன் கம்பெனில செக் கொடுத்துருக்கீங்க. அது திரும்பி வந்துருச்சு. நம்ம கம்பெனியோட டோர் என்ன ஆவுது? சாரி சார். என்ன சாரியோ? No more excuse for you. Take this 20,000 rupees. நீங்க போய் கட்டிட்டு வாங்க. போங்க சார் சீக்கிரம்.
விசாலாச்சனுக்கு செக் போட்டிருந்தோம் செக் பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு பணம் போட்டு போலான்னு வந்தேன் இது போஸ்ட் ஆபீஸா இங்க மணியாரு தான் பண்ண முடியும் பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் பணத்தை போடு போ போ சாரி சார் இது ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க போயா சார் எஸ் விசாலாச்சனுக்கு பணம் கட்டணும் ஓஹோ அந்த கம்பெனிக்கா சலான் ஃபில் பண்ணிட்டு வாங்க சலான் எங்க இருக்கு அந்த செல்ஃபில் பணத்தை பாத்தீங்களா சார் இங்க பணம் வச்சிருந்தே பாத்தீங்களா லட்சுமி இது வந்துட்டேங்க வணக்கம் சார் வணக்கம் என்னங்க அந்த டேபிள் மேல ஃபைல் வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வா ஆ சரி ஓகே சார் ஆபீஸுக்கு போனேன் உங்களை பார்த்துட்டு ஆபீஸ் வர சொன்னாங்க எனக்கு என்னன்னு புரியல அதான் வந்தேன் அது வேற ஒண்ணும் இல்லை இந்த விசாலாக்ஷன் கம்பெனிக்கு 20,000 ரூபாய் கொடுத்தனே அதை கொடுத்துட்டீங்களா மிஸ்டர் கோபால் கொடுத்துட்டீங்களா இல்லையா சார் அப்ப கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்க அப்படிதானே மிஸ்டர் கோபால் கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்கள் லட்சுமி பெட்டி பண்ணி எடுப்பேன் கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்களை போலீஸ்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அதுக்கு போகாத காரணம் நான் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதையும் உங்க குழந்தைங்களுக்காக தான் கோபால் இந்த கம்பெனியில வேலை செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு வாங்க வேண்டிய ப்ரோவிடன்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ கிராஜுவிட்டி நீங்க வாங்க லோன் எல்லாம் டிடெக்ட் பண்ணா 15,000 ரூபாய் தான் வரும் ஆனா நீங்க கையாடல் பண்ண பணம் 20,000 ரூபாய் பரவாயில்ல நான் எப்படி டாலி பண்ணிக்கிறேன் உங்க சார்பா ஒரு ராஜினாமா லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கேன் அதை நீங்க கையெழுத்து போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி நீங்க போட மறுத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் நான் போனும் பிளீஸ் பழைய பாக்கி 92.50 காசு இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டில் சாராயம் கொடுறா முதல்ல பழைய பாக்கிய கூட அப்புறம் சாராயம் தரேன் இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் கொடுறா முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப இதே வேலையா போச்சு உனக்கு சாராயம் கிடையாது போயா டாய் பெரிய நம்பி பைலான் கேக்குறேன் கொடுக்கறியா இல்லையா முடியாதியா டாய் பெரிய நம்பி பைலான் சாரா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில கடை நடத்திடுவீங்களாடா டாய் நான் என்ன சொல்லி போட்டேன் சாரா இங்க கேட்டேன் இன்னும் சொல்ல வேண்டியதானா அதுக்கான பாட்டுல எடுத்து அடிக்கிறாரு ஏய்யா பெரிய நம்பி பைலான பாட்டுல எடுத்துட்டு இந்த ஆள் அடிக்க வார இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்தணுங்களா சோடாவை ஊத்துறதுக்கு அப்புறம் சாராயத்தை ஊத்தணுங்களா இந்த சனி
இவன்லாம் ஒரு குடிகார பள்ளிக்குறா பதனமா கேளு கண்ணு தமார் எடுத்து இப்படி வைக்கணும் ஊச்சி போட்டு இதை எடுத்து கட 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 கடன்னு ஊத்துவணும் ஊச்சி போட்டு இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்துவணும் ஊச்சி போட்டு முடக்கு 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 குடிக்கணும் தம்பி தப்பு பண்ணி போட்டனப்பா தப்பு பண்ணி போட்டனப்பா தப்பு பண்ணிட்டு தம்பி தப்பு பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ணுனேன் சாராயத்தை வித்துட்டு சொடா ஊத்துனீங்க அப்படி எல்லாப்பா அங்க நேரப்ப தப்பு பண்ணி போட்டேன் அப்படி எல்லாம் தம்பி அப்படி எல்லாம் என்ன சொல்றேன் கேளு இதை எடுத்து இப்படி கட 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 கடன்னு ஊத்துவணும் ஊத்திட்டியா அதுக்கப்புறம் இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்துவணும் ஊத்தி போட்டு முடக்கு 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 மடனு இப்படி குடிக்கணும் அம்மா குடிகாரர்களுக்கு கேவலம் தம்பி முத முதன்னு குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்ட தம்பி தம்பி இது ரெண்டையும் இப்படி எடுத்து கட 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 கடன்னு ஊத்திடு தம்பி இப்படி எடுத்து இப்படி முடக்கு முடக்கு குடிக்கணும் ஏன் தம்பி இன்னொரு தடக்கா சொல்லி தட்டா குத்தியா தம்பி போடா எட்டாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா பத்தாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சா எவ்வளவு ஸ்டெடியா போறோம் பார் நீங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பீங்க நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல ஆபீஸ் பண்ணத்தை கையாடல் செஞ்சதுனாலதான் உங்க வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு நீங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க ராஜேஸ்வரிக்காக நான் திருட்டுப்பட்ட வாங்கினேன் ராஜேஸ்வரியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் போய் சொல்லு ராஜேஸ்வரிய காப்பாற்ற முடியல நான் குடிச்சிட்டு கையில காசு இல்ல அவளை காப்பாற்றவும் முடியல பணத்தாலதான் உங்க மனைவியை காப்பாற்ற முடியுமா அத நான் கொடுக்க தயாரா ஆனா என் பாவத்துல சம்பாதிச்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல ரொம்ப நாளா சுமக்க கூடாது ஒண்ணு இவ்வளவு நாளா வீணா சுமந்துட்டு இருக்கேன் இனிமே அதை நான் சுமக்க விரும்பல அது உங்களுக்காவது பயன்படுத்தும் என்ன ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சுட்ட தப்பா சொல்றீங்க ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய காரியத்தை தான் இப்ப செஞ்சிருக்கேன் இது வாங்கிக்கோங்க எனக்கு தெரியும் இது நீங்க வாங்க மாட்டீங்க நீ இதை கழிக்கும் போதே இன்னும் இந்த பாவமான தொழில் செய்யறதில்லைங்கிற முடிவோட தான் கழிப்பேன் நீ எடுத்த முடிவு உங்களுக்கு சரியா பட்டதுன்னா இதை நீங்க வாங்கிக்கோங்க இல்லைன்னா இது என் கையிலேயே இருக்கட்டும் Thank you.
கருத்து மேல பரிதாபப்பட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இனிமே பாவமே சரிதில்லைங்கிற முடிவோட இந்த தாலிய கலட்டி என் கையில கொடுத்துட்டா. இந்த தாலிய வச்சுட்டா என் மனைவியை காப்பாத்தணும் நீ நினைக்கிறியா? அவ தகுதிக்கு இதை செஞ்சுட்டா கடவுளா இருந்து நீ என்ன செய்ய போறன்னு நான் பாக்குறேன். அவர் சொன்ன விஷயம் உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டேன் ராஜேஸ்வரி. இப்ப என்ன தர தர குடிக்கிறேன் தெரியுமா? Thank you.
ராஜேஸ்வரி என்னாச்சு ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்னாச்சு உனக்கு போது நிறுத்தமே பொண்டாட்டி ரத்தம் வாங்கி இருக்கிறான்னு அர வந்துட்டேன் கோபால் நான் தான் ஏற்கனவே அவங்கள பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே உன் மனைவியோட கதை சல்லி காசு கூட வாங்காம நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆனா நீ குடிக்கிற உன் நிலைமைக்கு குடிக்கிறது தப்பில்ல சார் அவ போயிடுவாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிக்காம இருக்க முடியல டாக்டர் ஸ்டாப் நான்சென்ஸ் வாய் மூடு மேன் இந்த உலகத்திலே தான் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்கா நீ ஒருத்தன் தானா அப்படி ஆசை வச்சுட்டு இருக்க எட்டு குழந்தைகளை பெற்று கூடாது பெத்துட்ட ஆனா நீ குடிக்கிறியே அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருவாங்க நீ குடிச்சே போய் சேர்ந்துருவ அந்த எட்டு குழந்தைங்களோட நிலைமை என்னப்பா போக போற சம்சாரத்தை நினைச்சாலே வாழ போற அந்த எட்டு குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சிய வாங்க டாக்டர் என்ன திடீர்னு இந்த பக்கம் ஒண்ணு இல்லப்பா கோபால் உங்க கன்சல் வந்து நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன் காரணத்தை தெரிஞ்சுக்காம பணத்தை கையாடல் பண்ண ஆபீஸ் ரூல்ஸ் வேலையில இருந்து நிறுத்திட்டேன் அவன் பணத்தை கையாடல் பண்ணல பறி கொடுத்துட்டான் உன்னால நம்ப முடியல நான் நம்புறேன் காரணம் இருக்கு ராஜு அவனுடைய மனைவி இன்னும் ஆறு மாசத்துல இறந்து போயிடுவாங்க உண்மையை அவங்கிட்ட சொன்னதுனால என்ன சொல்றீங்க அவன் மனைவிக்கு பிளட் டெஸ்ட் I can't believe this. It is true, Raji. My God. Doctor, I'm going to take care of you. What are you doing? I'm going to take care of you. Too late. I'm not going to take care of you. But I'm going to tell you. I'm going to take care of you. I'm going to take care of you. That's why I'm going to take care of you. I'm going to take care of you. I'm going to take அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்வா பிளீஸ் அதுல எழுதிருக்கிறது நீங்க படிச்சு பாத்தீங்களா அவர்கிட்ட ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க படிச்சு பார்த்துட்டேன் நீங்களும் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை மிஸ்டர் கோபால் இந்த பத்திரத்தில் நீங்களும் கையெழுத்து போடணும் நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பத்திரம் செல்லுபடியாகும் கொடுங்க நான் படிக்கிறேன் கோபால் ஆகிய நான் அதாவது நீங்க என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி உங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் எங்களுக்கு பிறந்த குழந்தையை அதாவது தொட்டில் கிடக்கிற குழந்தைய தத்து கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதித்து எழுதி கொடுக்கும் பத்திரம் எங்கள் குழந்தையை ராஜீவ் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம் ஆகவே இன்று முதல் எங்களுக்கும் எங்களது குழந்தைக்கும் சட்டப்படி எந்த விதமான உறவும் தொடர்பும் கிடையாது என்பதை இந்த பத்திரம் மூலமாக உறுதி அளிக்கிறோம் இப்படிக்கு மிஸ்டர் கோபால் இதில் கையெழுத்து பிசினஸும் குழந்தை
டைம் ஆச்சு அப்ப நான் வரேன் காலை 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவா 6 மணிக்கெல்லாம் நான் பால் கொடுத்துருவேன் தாய் பால் மாதிரி எதுவும் வராது பேரட்சினா பரவாயில்ல 7 மணிக்கெல்லாம் குளி பண்ணிடுங்க ரொம்ப சூட ஊத்துறதுக்கு மதியானம் 2 மணிக்கெல்லாம் மறுபடியும் பால் குடிச்சுடுங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டேன் கடைசி ஒண்ணு ஒண்ணு மட்டும் கேக்குறேன் ஒரே ஒரு தடவை நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு கொடுத்துட்டேன் பெத்ததெல்லாம் கத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 பெத்த கடன் தீர்த்து கொடுக்கும் பிள்ளை மனம் இங்கு கல்லு 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 பெத்ததெல்லாம் கத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 சாவு அது எல்லோருக்கும் நிச்சயமே ஆனாலும் இவழுத்தது நித்தமும் தான் சத்தியமே சாவுக்காக பயந்து இந்த ஜீவன் மருந்ததில்லையடி பெத்த நோவு அவளை வதைக்குது இத நெஞ்சம் தாங்கவில்லையடி இத நெஞ்சம் தாங்கவில்லையடி பெத்ததெல்லாம் கத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 பெத்த கடன் தீர்த்து கொடுக்கும் பிள்ளை மனம் இங்கு கல்லு 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 பெத்ததெல்லாம் கத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 என்ன அழறீங்க பாப்பா இத பாருங்க டாக்டர் உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை இங்க வரவழைச்சேன் நான் மேடையில மட்டும் வரதட்சணை ஒழிப்புங்கிறத பத்தி பேசுறவன் இல்ல என் ஒரே மக கல்யாண விஷயத்திலையும் அதை நிறைவேற்றணுங்கிற கொள்கை உடையவன் அதனால நீங்க ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா வர முகூர்த்தத்துல உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்ன சொல்றீங்க ஐயா நாளைக்கு காலையில் நானும் என் சம்சாரமும் மாப்பிள்ளை பார்க்க வரோம் வரமா பாருங்க வா போய் சொல்லுங்க என்னது நான் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன ராஜேஸ்வரி நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க நம்ம சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பொண்ணாவது நல்ல இடத்துல வாழட்டுமேனு எல்லாம் ஏற்பாடுகளும் செய்துட்டு வந்தேன் ஆனா நம்ம பொண்ணு இப்படி செய் கையெழுத்து போட்டு
डॉक्टर मटे राजा अदारे அந்த குழந்தை நானே எடுத்துக்கிறேன். Thank you sir. வாங்க போலாம். வாங்க. இந்த குழந்தை. இந்த குழந்தையும் இன்னும் நம்ம குழந்தை தான் ராஜேஸ்வரி. சரிங்க. व्याधिया இனிமே குழந்தை பத்தி கவலைப்படாதம்மா இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா வரம்மா அம்மா ராஜா நீ இங்க இருக்க அம்மா அம்மா என்ன ராஜா அம்மா சொல்லு அம்மா என்ன பையற அம்மா இல்லம்மா अंगी तंटा अम्मा
அதுதான் என்ன ஊரம படிச்சுட்டேன். எங்க அம்மாவும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுடாத. எனக்கு படிப்பு வேணும், ஒண்ணு வேணாம். நான் எங்க அம்மாவை காப்பாத்தினா போதும். ஐயா என்னப்பா? ஐயா எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கய்யா. உனக்கு என்னப்பா வேலை கொடுக்கணும்? எந்த வேலையா இருந்தாலும் செய்யறையா. பரவாயில்லையா, இந்த வயசுல வயிற்று சாப்பிடணும்னு ஆசைப்படுறியப்பா. படிக்க வேண்டிய வயசுல ஏன்பா இந்த வேலையை தேடி வர? நான் எனக்காக இந்த வேலையை செய்யல, எங்க அம்மாவுக்காக தான் இந்த வேலையை செய்யறேன். வியாதி குணமாகிறதுக்காக நான் பூட் பாலிஷ்ல போட்டு பணம் கொண்டு வந்திருக்கேன். எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். யார் நீங்க? என்னோட அப்பா அம்மா. நமஸ்காரம். கொஞ்சம் நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம், ஆனா எந்த வித சொந்தமும் கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இத பாருமா, உன் வீட்டுக்காருக்குன்னு எப்படி ஒரு கௌரவம் இருக்குதோ அதே மாதிரி உன் வீட்டுக்காருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீ நல்லா இரு. யாரும் யாரும் தெரியல, சாப்பாட்டுக்கு பணம் இல்லைன்னாங்க, கொடுத்தனுச்சேன்.
राजेश्वरी சண்டை போட்டு நம்மள அடிச்சானே அவன் வரா அன்னைக்கு சந்தையில் உங்ககிட்ட நடந்துட்டது தப்பு தானே பண்ணிச்சிருங்க என் சம்சாரம் சாக கிடக்கிறான்
அவளுக்காக பூ வாங்கிட்டு போறேன். என்ன விட்டுருமே राजेश्वरी Oh, my God.
ஆளாய் உயிரோடு உயிராய் உறவாடிய நெஞ்சங்கள் மரணத்திலும் ஒன்றானது. ஆனால் அவர்களோடு இணைந்து இதுநாள் வரை வாழ்ந்த இவன் யாரை தேடிச் செல்கிறான்?